ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. ஸோ நம்மளோட நேற்று வீடியோவில் சொன்னது போலவே, நேற்று யூஎஸ் ஃபெட்டோட மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ், 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த சில மீட்டிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்காதுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரேட் ஹைக்கெல்லாம் சேர்த்து யூஎஸ் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 5.25% இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்கு அப்புறமா, அதாவது 2007 அப்புறமா இருக்கிற ஹையஸ்ட் ரேட்டுன்னு சொல்லலாம். அண்ட் யூஎஸ் ஃபெட்டோட சேர்மன் பவல் வந்து எக்கனாமியை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூஎஸ் எக்கனாமின்றது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது, ஆனால் மைல்டு ரெசிஷனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா வார்னிங் கொடுத்துருந்தாரு. ஸோ இதனால் ஃபியூச்சர் மானிட்டரி பாலிசியோட அப்ரோச் எல்லாமே டேட்டா டிபெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்தந்த டைமில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ஆர் ஜாப் டேட்டா வச்சு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இனிவே எக்ஸ்பெக்ட் பண்ணது போல 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு ரேட் ஹைக் பண்ணதுன்றது மார்க்கெட்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரேட் ஹைக் இருக்காதுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் பாசிட்டிவாக ரேட் ஆகிட்ருக்கு. ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்ருக்கிறப்போ பார்ஷலாக உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எனிவே இன்றைக்கி ஓவரலாக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.92% பாசிட்டிவில் 18,255 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 372 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.86% பாசிட்டிவில் 43,685 க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் நிஃப்டி 50 மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே ஐசிஐசிஐ பேங்க்கும் ஐடிசியும் தான் லைட்டாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ், ஏபிபி, எம்என்எம் ஃபினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் பிர்லாசாஃப்ட். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பெட்ரோநெட் எல்என்ஜி, எம்ஜிஎல் அதாவது மகாநகர் கேஸ், UPL, GNFC அண்ட் IDFC. அண்ட் ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் அத்துல். அதாவது இந்த ஸ்டாக்ஸில் ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜொமேட்டோ பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஜொமேட்டோ ஸ்டாக்குக்கு மொத்தம் லாஸ் வால் வந்து பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட்டை 30%, அதாவது 70 ருபீஸ் அளவு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சேனலில் April 17 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அதாவது அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 18 to 20% அளவுக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இப்படி காட்டிட்டு நம்ம வீடியோவில் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல வரல. அண்ட் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அண்ட் இந்த ஃபுட் டெலிவரி இண்டஸ்ட்ரியை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்குன்றதையும் பேசியிருப்போம். அண்ட் இந்த கம்பெனியில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றதையும் பேசியிருப்போம். ஸோ அப்படி இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்டு அப்டேட்ஸை பார்த்த பிறகு உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அதோட வேல்யூவேஷனையும் கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்தது போல் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ்லையும் ரெகுலராக அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். இனிமேல் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 54 ருபீஸில் இருந்தது. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் 65 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த 65 இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா அது ஈவன் 75 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்தர் 90 ருபீஸ் வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து சோனா BLW ப்ரிசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனி போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதாவது அவங்க போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 35.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 24.3%லேருந்து 26.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ரெவன்யூ அண்ட் மார்ஜின்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரின்னு பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரில் அவங்க அச்சீவ் பண்ண ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ எல்லாமே கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவியோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ன்றது அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் 2023 அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் ஈவியோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 26% இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது ஃபினான்ஷியல் 2022 25% இருந்தது. அண்ட் ஃபினான்ஷியல் 2021 14% இருந்தது. ஸோ இப்படியே அவங்களோட ஓவரால் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில் 14% இருந்த ஈவி கான்ட்ரிபியூஷன்ன்றது இப்போ 26% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அண்ட் இந்த ஈவி கான்ட்ரிபியூஷன்ன்றது இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த 2-3 வருஷத்தில் இன்டர்னலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 25% பிஸ்னஸ் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இன்றைக்கி சோனா BLW பிரேஷனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
அண்ட் ஆக்சுவலாக ரீசெண்டாக இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ இது ஃபர்தர் கண்டினியூ ஆச்சுன்னா 550 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவன் அதையும் தாண்டினா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது 600 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணுற ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்ன்ற கம்பெனியை டீமர்ஜ் பண்ணுறதுக்கு நேற்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னவோ இந்த கம்பெனியை டீமர்ஜ் பண்ணுறதுக்கு 2022 அக்டோபர்லேயே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட்ன்ற கம்பெனியை ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற பேரில் மாற்ற போகிறதாகவும், அண்ட் இந்த டிமர்ஜர்னால ஒவ்வொரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஷேர்ஸை கொடுக்க போகிறதாகவும், அண்ட் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற கம்பெனிக்கு கேவி காமத் தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேவி காமத் யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க்கோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தார். அண்ட் ஈவன் இன்ஃபோஸோட சேர்மனாகவும் இருந்தார். அண்ட் ஈவன் பிரிக்ஸ் பேங்க், அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ன்ற பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் சேர்ந்து உருவாக்கின பேங்க்கோட தலைவராகவும் இருந்தார். அண்ட் இப்படி இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸோட என்டிட்டியை அவங்களோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பிரித்து ஒரு தனி இண்டிபெண்ட் என்டிட்டியாக மாற்றுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஒன்றா இருக்கிறத விட தனியாக பிரிக்கிறப்போ அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும். அண்ட் இப்படி டீமர்ஜ் பண்ணுறதுனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஓரளவுக்கு வேல்யூ அன்லாக் ஆகும். எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாபர் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். டாபர் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.4% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.5% அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பாக்டாக இருக்குது. அதாவது போன வருஷம் 18% இருந்த மார்ஜின் இந்த Q4 15.3% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மியானதுக்கு ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷன் லாஸ் காரணமாக சொல்லியிருக்காங்க. எனிவே மார்ஜின்ஸும் ரொம்பவே இம்பாக்ட் ஆனதுனால ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது வீக்காக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி டாபரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.4% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டைட்டானோட அப்டேட்டை பார்க்கலாம். டைட்டானோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 33.4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 49.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னே சொல்லலாம். அது 10.7%லேருந்து 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசனில் கம்மியாக இருக்குது. அண்ட் அதுவே கம்பெனி கொடுத்த கமெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் அண்ட் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் டிமாண்ட்ன்றது கம்மியானதாகவும், ஆனால் அதுக்கப்புறமா அக்ஷய திருதி அண்ட் ப்ரமோஷனல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்ததுனால டிமாண்ட் மொமெண்டம் மறுபடியும் பிக்கப் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து மே அண்ட் ஜூனில் நிறைய வெட்டிங் டேஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் அவுட்லுக்காகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அண்ட் கரண்ட்டாக அவங்களுக்கு UAE 6 ஸ்டோர்ஸ் அண்ட் US ஒரு ஸ்டோர் இருக்கிறதாகவும், ஸோ இந்த 7 ஸ்டோர்ஸை இந்த ஃபினான்ஷியல் 2024 25 ஸ்டோர்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஓவரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டைட்டானோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி போர்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி போர்ட்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட மியான்மார் போர்ட்டை செல் பண்ண போகிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா $30 million, அதாவது அரௌண்ட் 245 crores செல் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்படி செல் பண்ணுற மியான்மார் போர்ட்டை யார் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா சோலார் எனர்ஜி லிமிடெட்ன்ற கம்பெனி வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சோலார் எனர்ஜின்ற கம்பெனி வந்து அதானி போர்ட்ஸோட ப்ரமோட்டர் குரூப்புக்கும் சேர்ந்ததில்லை. அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்ன்றது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் அதானி போர்ட்ஸ் வந்து மியான்மார் போர்ட்லேருந்து வெளியே வராங்கன்னு சொல்லலாம். அதாவது நிறைய FIIs பார்த்தீங்கன்னா இந்த அதானி போர்ட் வந்து இந்த மியான்மார் போர்ட் வழியாக அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லப்பட்ட மியான்மார் ஆர்மி கிட்ட டீலிங் வச்சுட்டு இருக்கிறதாகவும், அண்ட் அதனால் அதானி போர்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ அதானி போர்ட்ஸ் வந்து மியான்மார் போர்ட்லேருந்து வெளியே வரதுனால FIIs இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் இதே போல் அதானி போர்ட் ரிலேட்டாக இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது இந்த ஏப்ரல் மந்தில் அதானி போர்ட்ஸோட கார்கோ வால்யூம்ன்றது அவங்களோட ஹையஸ்ட் எவர் மந்த்லி கார்கோ வால்யூமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வால்யூம் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 12.8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும், அண்ட் அதுவே டொமஸ்டிக் கண்டெய்னர் கார்கோ வால்யூம்ஸ்ன்றது 13.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும், அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அண்ட் தூணா போர்ட்டில் மந்த்லி வால்யூம்ஸ்ன்றது அதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி அதானி போர்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.51% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இவங்களோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ
நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது அரௌண்ட் 30.8% அளவுக்கு ரைஸாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 24.5% அளவுக்கு ரைஸாக இருக்குது. அண்ட் ஈவன் அசட் குவாலிட்டி, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அண்ட் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்லேயும் மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணதாகவும், அண்ட் அடுத்த ஃபினான்ஷியல் 2024 கைடன்ஸாக ஏயுஎம்மோட க்ரோத், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத்துன்றது அரௌண்ட் 20% மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் கமெண்ட்ரிக்கு அப்புறமா இன்றைக்கி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.17% பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்குது. அண்ட் இதே போல் ரானே இன்ஜினோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. அதாவது அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 25% அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அது போன வருஷம் ப்ராஃபிட்டே இல்லாத இருந்தாங்க, ஆனால் இந்த Q4 4.9 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 8.4%லேருந்து இந்த குவார்டரில் 11.6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ரானே இன்ஜினோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ரைஸ் ஆகி அப்பர் சைட் கிட்ட ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் FIS பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,414 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS பார்த்தீங்கன்னா 441 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 22,000 இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன்ஸ் அதில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இமினிட்டாக 18,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அரௌண்ட் 18,400 ஆர் 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது பெட்டராக பார்க்கலாம். அதாவது 18,400 ஆர் 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த லெவல்ஸை தாண்டி, அதாவது 18,400 ஆர் 18,500 தாண்டி நிஃப்டி போகாதுன்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. அண்ட் இதே போல் புட் ஆப்ஷன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் ஈவன் 18,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்டாக இருக்குது. ஆனால் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு லெவல் பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். அதாவது 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஆப்ஷன் செல்லர்ஸ் செல் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 18,000 கீழே போகாதுன்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் திங்க் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டோட ரேஞ்சுன்றது ஆல்மோஸ்ட் 18,000லேருந்து 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சாய்ஸஸ் ஈஸி லைஃப், ஈஸி சாய்ஸஸ் ஹார்ட் லைஃப். அதை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஸ்கூல்லேருந்தே சொல்லுவாங்க, 10th class நல்லா படித்து பாஸ் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறமா 11th and 12th நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு செட்டில் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் 12th நல்லா கஷ்டப்பட்டு ஸ்கோர் பண்ணால் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் செட்டில் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா படித்தா நல்ல வேலை வந்து செட்டில் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் நல்ல வேலையும் வந்த பிறகு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நல்லா கஷ்டப்படுங்க, அதுக்கப்புறமா உக்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறமா அதுவே பழக்கம் ஆகிடும்ன்ற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.